ஸோ நான் வந்து பாஸ் ஷேப் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பேக் நெக்குக்கு. ஸோ நிறைய வீடியோஸில் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். கேன்வாஸில் கட் பண்ணி நீங்கள் லைனிங்கோடு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் மிட் பாயிண்ட் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய ப்ரீவியஸ் ஃப்ரண்ட் நெக் வீடியோவில் வந்து நான் இதோட மேக்கிங் வந்து ஃபஸ்ட்லேருந்தே காமிச்சிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரிப்ஸ் நெக்லைன் வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு நெக்லைன் வீடியோ போட்டிருக்கேன் நான் இது எப்படி மேக் பண்ணுன்ட்டு பேட்ச் ஒர்க்கு. ஸோ இந்த பேட்ச் ஒர்க்கை மிட் பாயிண்ட்டை பார்த்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம மேலே வச்சுருக்க லைனிங்கும் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வச்சுருக்கோன்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ ரெடிமேட் ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி நெக்லைன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அது ஈஸியாக பேட்ச் ஒர்க் வந்து ப்ளெயின் ஃபேப்ரிக் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சு அந்த ரெடிமேட் லுக் கொடுக்கலாம். லைனில் நான் லைனில் தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ தைச்சிட்டு ஒரு கால் இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணி கார்னரில் மட்டும் போட்டால் போதும், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வருது. ஸோ அதை நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் மேலே ஒரு ஸ்டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன் நான் ஒரு குவார்ட்டர் இன்ச்சில். ஸோ பானைக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.